بسم الله الرحمن الرحيم. ما كان محمد أبا أحد من رجالكم ولكن رسول الله وخاتم النبيين وكان الله بكل شيء عليما. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: ختم بي النبيون. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமைநாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும், குறிப்பாக இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய விழா மேடையில் வீற்றிருக்கக்கூடிய விழா தலைவர் உள்ளிட்ட உலமா பெருமக்கள், விழா நிகழ்ச்சியை அழகாய் ஒருங்கிணைந்திருக்கிற திருப்பூர் வட்டார ஜமாத்துருலமா சபையினுடைய மண்பார்ந்த அங்கத்தினர்கள், நிகழ்ச்சியின் துவக்கத்தில் இருந்து இதுவரை பங்கேற்று கருத்துரைகளை ஆற்றிய சங்கைக்குரிய மார்க்க அறிஞர்கள், எனக்கு முன்னாலே நீண்டதொரு சிறப்புரை ஆற்றி அமர்ந்திருக்கிற அன்பிற்குரிய சகோதரர், மிகச்சிறந்த எழுத்தும் பேச்சையும் தனதாக்கி கொண்டிருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய ஹசரத் பெருந்தகை அவர்கள், வருகை தந்திருக்கிற பெரியோர்கள், தாய்மார்கள், சகோதரர்கள், உங்கள் அனைவருக்கும் என் ஆரம்பமான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நடைபெறுகிற மீளாது விழாவின் ஒரு அங்கமாக இறுதி நபித்துவமும் பொய்யர்களும் என்றொரு தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. மீளாது விழா என்று மட்டும் போடாமல் நோட்டீஸிலே மற்றும் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் என்று போடப்பட்டிருந்தது. கொள்கை விளக்கத்தின் ஒரு பகுதியை எனக்கு முன்னாலே ஹசரத் அவர்கள் மிகச்சிறந்த முறையில் உங்களுக்கு விளக்கினார்கள். தமிழகத்தை இல்லை இந்தியாவை சூழ்ந்திருக்கக்கூடிய இன்னும் ஒரு கொள்கை ஆபத்து இறுதி நபித்துவம் குறித்தது. நான் அது குறித்து சில கருத்துக்களை உங்களுக்கு முன்வைத்து முடிப்பேன் இன்ஷா அல்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ் பயன் தரும் விஷயங்களை பேசவும் நாம் கேட்கவும் தொடர்ந்து அது குறித்து சிந்திக்கவும் வரும் நாட்களிலே செயலாற்றவும் அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய கலிமா ரெண்டு வாக்கியத்தை உள்ளடக்கியது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் வைத்தவர வேறு எதுவும் யாரும் இல்லை என்கிற லா இலாஹ இல்லல்லாஹ் நமக்கு நன்றாக தெரியும். முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்கிற வார்த்தை இரண்டு கருத்தை உள்ளடக்கியது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அல்லாஹ்வின் தூதராக ஏற்க வேண்டும், அவர்கள் கடைசி தூதர் என்றும் ஏற்க வேண்டும். வெறுமனே முஹம்மதுர் ரசூலுல்லாஹை, நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஏற்றுக்கொள்கிறேன், இதோ இப்போது இருக்கிற யாரையாவது சொல்லி அவரையும் ரசூலாக ஏற்கிறேன் என்றால் கலிமா சரியாக. முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் இரண்டு கருத்தை உள்ளடக்க வேண்டும்.
ஒன்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்ல வேண்டும், இன்னொன்று அவர்கள் இறுதி தூதர் என்றும் சொல்ல வேண்டும். முதல் கருத்து நமக்கெல்லாம் தெரிந்தது, ரசூலை ஏற்காமல் ஒரு கலிமா செல்லுபடியாகாது. ரசூலை ஏற்காமல் ஒரு முஸ்லிமின் இஸ்லாம் இஸ்லாமாகவே ஆகாது. ரசூலை ஏற்காதவனுடைய ஈமான் ஒப்புக்கொள்ளப்படாது. திருக்குர்ஆனின் வழி நெடுகிலும் கிட்டத்தட்ட சஜிதா போன்ற ஒன்று இரண்டு இடங்களை தவிர நூற்றுக்கணக்கான இடங்களில் அல்லாஹ் தன்னையும் ரசூலையும் சேர்த்தே சொல்லுகிறான், எனக்கு கட்டுப்படு ரசூலுக்கு கட்டுப்படு, எனக்கு மரியாதை கொடு ரசூலுக்கு மரியாதை கொடு, எனக்கு பணிந்திரு ரசூலுக்கு பணிந்திரு, நான் சொல்றபடி கேளு ரசூல் சொல்றபடியும் கேளு, நான் சொல்றதை மீறாதே ரசூல் சொல்லுவதையும் மீறாதே. அல்லாஹுவும் ரசூலும் தொடர்ந்து பயணிப்பார்கள் திருக்குறானிலும் ஹதீஸிலும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லாமல் ஒரு ஈமான் ஒப்புக்கொள்ளப்படும் என்றால் அபூஜஹல் அபூலஹப் எல்லாம் முஸ்லீமாக இருக்க வேண்டும். பிரச்சனை அதுதானே, அவனுங்கெல்லாம் அல்லாஹ்வை ஏத்துக்கிட்டவன் தான், அவர்கள் ரசூலை ரசூலாக ஏற்கவில்லை. அப்துல்லாவின் மகன் முஹம்மதாக பார்த்தவர்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் முஹம்மதாக பார்க்கல, பார்க்காததினால் இன்றைக்கு வரையும் பத்வா செய்யப்படுபவர்களின் பட்டியலில் இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான இஸ்லாமிய நாவுகளால் சபிக்கப்படக்கூடிய பட்டியலில் அவர்கள் சேருகிறார்கள். ஒரே ஒரு காரணம், அல்லாஹுவை ஏற்றார்கள் ரசூலை ஏற்கவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஏற்காத வரைக்கும் அவர்களை அவர்களுடைய ஈமானும் ஒப்புக்கொள்ளப்படாது, அது இஸ்லாம் என்று சொல்ல முடியாது. இன்றைக்கு இந்த ரசூலை ஏற்கிற விஷயத்தில் நிறைய குழப்பவாதிகள். நான் கடைசி வரை இதில் பயணிப்பதால் மீண்டும் ஒரு முறை நினைவூட்டியிருக்கிறேன், தலைப்பை ரெண்டு கூறாக்கி இருக்கிறேன். ஒன்று ரசூலை ஏற்குதல், இன்னொன்று ரசூல் தான் கடைசி என்பதை ஏற்குதல். இந்த ரசூலை ஏற்கிறதுலயே நிறைய பேர் தகராறுல வந்துட்டான். ஹஜ்ரத் அவர்கள் கூட பேசுகிற போது அவர்களை பற்றி சைகனை காட்டினார்கள், ரசூலுல்லாஹ்வை ஒரு போஸ்ட்மேன் சொன்னான், அவ்வளவுதான், ஹீ இஸ் எ மெசேஞ்சர். அவர் ஒரு தகவல் கொண்டு வந்தாரு, லெட்டரை வாங்கிட்டு போஸ்ட்மேன் அனுப்பிச்சிடணும், நீங்க போஸ்ட்மேன் பின்பற்றுவது எந்த அடிப்படையில் சரியாகும் என்று கேட்ட கொள்கை குழப்பவாதிகள். இவங்கெல்லாம் இந்த முதல் நிலையிலேயே அடிபடுகிறார்கள், ரசூலை ஏற்குதல் என்பதிலே முரண்பட்டவர்கள். இந்த குழப்பவாதிகளிடமிருந்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று எச்சரிப்பதற்குத்தான் இந்த கூட்டத்தில் எனக்கு இந்த தலைப்பு. குழப்பவாதிகள் ஜாக்கிரதைன்னு எழுதுவோம், அதுக்கு அர்த்தம் அவனுங்களை பார்த்து டே ஜாக்கிரதைன்னு சொல்லலை, அவனுங்க இருக்கானுங்க நாம ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த போர்டில் நாய் ஜாக்கிரதைன்னு பில்டிங் முன்னாடி போட்டிருப்பாங்க, அதுக்கு அர்த்தம் ஜாக்கிரதைங்கிறது நாய்க்கல்ல, போற நமக்கு பார்த்து ரெடியாக வளர்த்தி வச்சிருக்கிறான், அதுக்கு தீனியெல்லாம் போட்டு வச்சிருக்கான், போன உடனே பாஞ்சிரும், ஜாக்கிரதையாயிரு. நாய் நாயாகவே தான் இருக்கும், போகிற நாம் தான் நாயிடமிருந்து நம்மை காப்பாற்றி கொள்ள வேண்டும். அது போன்ற இந்த கொள்கை கட்டு போனவர்களை அந்த குழப்பவாதிகளை சொல்லுகிறோம். நாம் அவர்களை குறித்து பேசவோ அவர்களிடம் ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்தவோ அது இந்த கூட்டம் அல்ல. நாம் இந்த குழப்பவாதிகளிடமிருந்து எவ்வளவு தூரம் தள்ளி இருக்க வேண்டும், தவிர்ந்திருக்க வேண்டும், தூர விலகி இருக்க வேண்டும் என்பதை சொல்லுவதற்குத்தான் கூட்டம். நான் முதல் இடத்திற்கு வருகிறேன், ரசூலையே ஏற்காதவர்கள் பட்டியல். தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள், நீங்கள் எங்கோ, நான் வேறு ஏதோ நாட்டில் உள்ளதை பற்றி எல்லாம் பேசவில்லை. என்ன வேடிக்கைன்னா, அவன் அவனுக்கு ஒரு அழகான பேர் கொடுத்துருக்கான், என்ன பேர் தெரியுமா, அகலுல் குரான்னு பேர், நாங்கள் குரான்காரர்கள். சத்தம் இல்லாமல் உள்ள இருக்குது, ரசூல்காரங்க இல்லைன்னு அர்த்தம். நாம் அல்லாஹுவையும் சார்ந்தவர்கள், ரசூலையும் சார்ந்தவர்கள், அதுதான் முஸ்லிமின் சுய அடையாளம். இவன் அழகான பேர் வச்சிருக்கான், அகில குர்ஆன், நாங்கள் குர்ஆன் உடையவர்கள், பாசிட்டிவா நல்ல அர்த்தமா தெரியுது பாக்குறதுக்கு.
ரசூலை மறுக்கிறோம் என்று உள்ளுக்குள்ள ஒளிந்திருக்கிறது. முதல்ல சுன்னத் ஜமாத்துக்காரங்க இவங்களை அகுனுல் குரான் சொல்றதே தப்பு. இவனுக்கு பேர் என்னன்னா முன்கிருல் நபின்னு சொல்லணும். நபியை மறுத்தவர்கள், முன்கிருல் ஹதீஸ், ஹதீஸை மறுத்தவர்கள். நீ குரானை ஏற்றுக்கொண்டதால் நீ தூய்மையானவனாக முடியாது. இன்னைக்கு ஒரு கூட்டம் வழிகட்டது. ஹஜரத் அவர்கள் பேசுகிற போது நீடூர் ஷம்சுலுதா ஹஜரத் அவர்களை பற்றி சொன்னார்கள். மிகப்பெரிய தமிழகத்தினுடைய நூற்றுக்கணக்கான ஆலிம்களுக்கு அவர்கள் ஆசான். நான் இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை நினைத்து பார்க்க ஆசைப்படுகிறேன். அநேகமாய் 1985 இங்கே நமக்கு பக்கத்தில் இருக்கிற உடுமலைப்பேட்டையில் ஒரு ஷரியத் மாநாடு, சுமார் இன்றில் இருந்து ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள செய்தி. அப்போதுதான் லேசாக சப்தம் கேட்கிறது. மதுகபு தேவையில்லை, குரானு போதும், ஹதீஸு போதும், அது போதும், இது போதும்னு ஒரு சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருக்குது. மாநாட்டிலே சிராஜுல் மில்லத் அப்துசமத் சாஹிப் இருந்தார்கள், ஷம்சுலுதா ஹஜரத் இருந்தார்கள். ஷம்சுலுதா ஹஜரத்தினுடைய இருந்தால் அந்த வாய்க்கு சர்க்கரை போட வேண்டும். என்ன தீட்சண்யமான ஒரு வார்த்தை அந்த மாநாட்டில் வைத்து சொன்னார்கள் தெரியுமா? நீங்கள் இன்றைக்கு இப்படி துவங்குவீர்கள், அது வேண்டாம் இது வேண்டாம் என்பீர்கள், நாளைக்கு ஹதீஸ் வேண்டாம் ரசூல் வேண்டாம் என்பீர்கள், ஒரு கட்டத்தில் இஸ்லாம் வேண்டாம் என்று நீங்கள் வெளியே போவீர்கள். அந்த ஆபத்திற்கான முதல் படிக்கட்டிலேயே நான் உங்களை எச்சரிக்கிறேன் என்று பேசிய அந்த பெருமகனுடைய தீட்சண்ய வார்த்தைகளின் நிதர்சனத்தை, நிகழ்வை இன்றைக்கு நேரடியாக பார்க்கிறோம். அப்படி துவங்கியவன் தான் இமாம்கள் தேவையில்லை என்றான், கிதாபுகள் தேவையில்லை என்றான், ஃபிக்ஹ் சட்டங்கள் தேவையில்லை என்றான், நேரடியாக கடைசியாக ஹதீஸுகள் வேண்டாம், குர்ஆன் மட்டும் போதும். இன்றைக்கு அவர்கள் இருக்கிறார்கள். நான் யாரோ இல்லாதவங்களை பற்றி பேசலை. மாத இதழ் இருக்கிறது, தனியாக அவர்களுக்கு என்று வெப்சைட்டுகள் இருக்கிறது. சொல்லப்போனால் சுன்னத்துவல் ஜமாத்து சார்ந்தவர்களையும் குழப்புவதற்காக ஒரு பொது பெயரிலே இணையதளங்களின் வெப்சைட் அட்ரஸ்களை வைத்துக் கொண்டு அவர்கள் களமாடி வருகிறார்கள். இவர்கள் ஹதீஸை மறுத்தவர்கள். நல்லா சொல்றதுன்னா, நான் ஆரம்பத்தில் சொன்ன ரெண்டில் ஒன்னு முஹம்மது ரசூலுல்லாவையே ஏற்கவில்லை. அவர்கள் இறுதி நபி என்பதை ஏற்காதவர்கள். அப்புறம் முஹம்மது ரசூலுல்லாவையே ஏற்கவில்லை. எதை கேட்டாலும் இவன்கிட்ட குர்ஆன்ல இருந்து மட்டும்தான் கொடுக்கணும். நபி தோழர்களில் இம்ரான் இப்னு ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு என்று ஒருவர் பள்ளிவாசல்ல உட்கார்ந்திருக்கார். இம்ரான் இப்னு ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு, இந்த கொள்கை குழம்பி போனவர்களோ யாரோ ஒரு 2-3 பேர் வந்து உட்கார்ந்து அவங்க பேசிய பயானை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். பேசிய பயானில் உயிரோட்டமாக இம்ரான் இப்னு ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு ரசூலின் கைப்பிடித்து இஸ்லாமான சஹாபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திற்கு பின்னாலே அவர்கள் பயானில் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் நமக்கெல்லாம் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தை மறுமையிலே நசீபாக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அல்லாஹ் நமக்கும் நசீபாக்குவானாக. ஷஃபாஅத்து நபியை அல்லாஹ் நசீபாக்குவானாகன்னு பேசினாங்க. அவங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் பக்கத்தில் போய் ஒரு குரூப் உட்காந்தது. நீங்க என்ன குர்ஆன்ல இல்லாததெல்லாம் சொல்றீங்க, குர்ஆன்ல அப்படி வருது. ஃபமா தன்ஃபஉகும் ஷஃபாஅத்து ஷாஃபிஈன், சிபாரிசுக்காரர்களின் சிபாரிசு ஏற்றுக்கொள்ளப்படாது. இன்னைக்கு உள்ள நிறைய கொள்கை குழம்பி போனவன்லாம் இந்த மாதிரி ஆயத்து நிறைய வச்சிருக்கான். நான் கவனப்படுத்துகிறேன், குர்ஆன்ல ஷஃபாஅத்து இல்லைன்னு வருது, நீங்க இருக்குதுன்னு சொல்றீங்களே, இந்த கருத்தை எங்கிருந்து நீங்கள் சொல்லுகிறீர்கள் கேட்டாங்க. இம்ரான் இப்னு ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், சமிஅதுஹா மின் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ரசூலுல்லாஹ்ட்ட நான் கேட்டேன். அவர் சொன்னார் இவர் சொன்னார்லாம் இல்லை, நான் கேட்டேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இல்ல, குர்ஆன்ல வர்றதுக்கு மாற்றமாக நீங்கள் சொல்லுவதை நாங்கள் எப்படி ஏற்க முடியும் என்று கேட்டார்கள். இம்ரான் இப்னு ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், هل تجدون في القران صلاه الفجر ركعتين والمغرب ثلاث ركعات والعشاء اربع ركعات
எப்ப குர்ஆன்ல எங்கேயாவது ஃபஜ்ர் தொழுக ரெண்டு ரக்காயத்துன்னு உன்னால காட்டிட முடியுமா? எங்கேயாவது மக்ரிப் மூணுன்னு இஷா நாலுன்னு குர்ஆன்ல வந்திருக்கிறது காட்ட முடியுமா? இல்ல. இவர் திரும்ப கேட்டாரு, மின்ன தஜிதூன், நீ எப்படி வஜ்ர தொழுக ரெண்டுங்கிறத எங்கிருந்து எடுத்தேன்னு கேட்டாங்க. அவன் பேசாம தலையை குனிச்சிட்டு நின்னான். தொடர்ந்து கேட்டார்கள், ஹல் தஜிதூன هل تجدون الطواف سبعة والركعتين بعدا؟ ஒரு தவாஃப் ஏழு சுத்து சுத்தணும்ங்கறதும் அதுக்கு பின்னாடி ரெண்டு ரகாயத்து தொழுகணும்ங்கறதும் எங்கயாவது குர்ஆன்ல உனக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. பேசாம நின்னாங்க. ஆனா நீயும் ஏழு சுத்து தான் சுத்துற ஒரு தவாஃபுக்கு, அதுக்கு அப்புறம் ரெண்டு ரகாயத்து போய் தொழுகற. மின்ன இன தஜிதுனஹாதா, நீங்க இத எங்க இருந்து எடுத்தீங்கன்னு கேட்டாங்க. பேசாம நின்னாங்க. கடைசியில் இம்ரான் இப்னு ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஒரு முஸ்லிமுக்கு ஆகப்பெரிய அக்பரு தலீல் எது தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள்னு சொல்லிட்டா கண்ணை மூடி விட்டு கட்டுப்பட வேண்டியதுதான். அதுதான் முஹம்மது ரசூலுல்லாஹை ஏற்றுக்கொள்ளுவதற்கு அர்த்தம். இன்னைக்கு கொள்கை குழப்பவாதிகளின் ஆபத்து என்ன தெரியுமா? முஹம்மது ரசூலுல்லாஹ் தேவையா, குர்ஆன் போதுமே, இப்படி நிறைய பேர் இருக்கான் நாட்டில். அவங்களுக்கெல்லாம் நாங்கள் குர்ஆனை பின்பற்றுகிறோம்னு பேர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லாமல் ஒரு இஸ்லாத்தை உங்களால் கற்பனை கூட பண்ண முடியாது. குர்ஆனை மட்டும் வச்சுக்கிட்டு முதல்ல நீங்க வாழ முடியுமா? நிறைய மீளாது மேடைகளில் சொல்லியிருக்கிறேன், நான் இப்போதும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். புத்தகத்தை மாத்திரம் வச்சு படிச்சுக்கிட்டு ஒருத்தர் வாழ முடியாது. குறைத்து மதிப்பிடுவதாக நீங்கள் நினைக்காவிட்டால் சொல்லுகிறேன், குர்ஆனை கூட உங்கள் கையில கொடுத்து வாழு என்றால் வாழ முடியாது. அந்த குர்ஆனை பெருமானார் விளக்க வேண்டும். அந்த குர்ஆனை பெருமானார் விளக்கியதை சஹாபாக்கள் விண்டு விளக்க வேண்டும், இல்லைன்னா வாழ முடியாது. எடுக்கு முடுக்க சில பேர் வருவான், அப்ப குர்ஆன் நல்ல வழி காட்டாதா? காட்டும். ரசூலுல்லாஹ் சொல்ற மாதிரி போனா காட்டும். என்ன சொல்லுகிறான் தெரியுமா? நாம் குர்ஆனை உங்களுக்கு இறக்கினோம் எதுக்கு தெரியுமா? நீங்க விளக்கி தரணும். நீங்க விளக்கிறதுக்காக நாயகமே இறக்கி வச்சோம். அப்புறம் நீ எங்க போஸ்ட்மேனுங்கிற, நீ எங்க மெசேஜருங்கிற, செய்தி கொண்டு வந்தவருங்கிற, இறக்கி வைத்து அல்லாஹ் சொல்லுகிறான், இதை நாயகம் விளக்க வேண்டும். புக்கு படிச்சுக்கிட்டு என்னைக்கு நம்ம வந்து அமல் செய்ய முடியுமா? குர்ஆனை கையில கொடுத்துடலாம், ஹஜ் செஞ்சிருவீங்களா? குர்ஆனை கையில கொடுத்துடலாம், எந்த ஹதீஸையும் தொடக்கூடாது, தொழுதுருவீங்களா? ஹதீஸ் மறுப்பாளர்கள் ரசூலுல்லாஹை மறுப்பவர்களால் அவர்கள் இஸ்லாமிய வட்டத்துக்குள்ளேயே இருக்க முடியாது. நம்ம ஹஜ்ஜுக்கு போகிற ஹஜரத்துன்ட்டு வருவாங்க, என்ன ஹஜ்ஜுக்கு போகிறது என்ன செய்கிறதுன்னெல்லாம். அவரும் போய் இஸ்லாமிய புஸ்தக கடையில் எல்லா புஸ்தகம் வாங்கிடுவார். ஹஜ்ஜு செய்வது எப்படி, ஹஜ்ஜின் துணைவன், ஹஜ்ஜு கைடு, உங்கள் ஹஜ்ஜு இப்படி இருக்கட்டும், ஹஜ்ஜின் நல்லமல்கள் எல்லாம் பத்து புக்கை வாங்கி பூரா படித்து முடித்து. ஆமாம், தவாஃப் செய்கிறது இல்லை, அவர் ஊட்ட கூட சுத்த முடியாது, குழம்பி போய் உட்காந்துருப்பார். அப்புறம் யாராவது அந்த டிராவலில் போகிறவங்க அல்லது ஆலிம் சாக்கள் கூப்பிட்டு போய் அங்கே நிறுத்தி, இங்கே துவா போது, அங்கே சஜ்தா செய்யு, இங்கே சுத்து, இங்கே தொழுகு. பெருமனே புத்தகங்களை படித்து விட்டு செய்ய முடியாது. எல்லா புக்கையும் படித்து முடித்தவர்கிட்டயே கேளுங்களேன், எப்படி ஹஜ்ஜினுடைய எல்லாம் இதுன்னு தெரியுமா அப்படின்னு கேளு. அவர் டப்புன்னு சொல்லுவார், நாங்கள் இந்த இதில் போகிறோம், அதில் ஒரு கைடாக ஒரு ஹஜரத் வர்றாரு, எல்லாம் அவர் சொல்லுவார். ஒருவர் வழிகாட்டாமல் உங்களால் வாழ முடியாது. வேடிக்கையா சொல்லுவாங்கல்ல, கார் ஓட்டுவது எப்படின்னு புஸ்தகம் எழுதியிருப்பான், படிச்சுட்டு கார் ஓட்ட முடியுமா? எத்தனையோ பேர் இப்போ யூடியூப்ல பார்த்து சமைச்சுக்கிட்டு சமைச்சு இறக்குறப்ப அது வேற மாதிரி இருக்குது. சரியான முறையில் ஒரு அம்மா மகளுக்கு பக்கத்தில் நின்று உப்பு இவ்வளவு போடு சர்க்கரை இவ்வளவு போடுன்னா அந்த பொண்ணு சமைக்கிறது வேற. இது யூடியூபை பார்த்துட்டு சமைச்சு நான் கேக் பண்றேன்னு மத்தியானம் ஆரம்பிக்குது, அசுரில் இறக்குறப்ப களி கிண்டி வச்சிருக்கு. காரணம் என்ன தெரியுமா? இத தமிழ்ல ஏட்டு சுரக்கா இதுக்கு உதவாதுமாங்க. உண்மை அதுதான். அல்லாஹுவுக்கு தெரியாதா 23 வருஷம் சன்னஞ்சனமா குர்ஆனை இறக்கணுமா?
அப்படியே ஒண்ணா 30 ஜூஸ் பைண்டடா கொண்டு வந்து காபத்துல்லா மேல வச்சு எடுத்துக்கோ எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோ குர்ஆனை அங்க வச்சிருக்க 6000 சில்ற வசனங்கள் அதுல இருக்குது குர்ஆனை மக்களை எடுத்து பின்பற்றுங்கன்னு சொல்லல ஒரு ரசூலை கொண்டு வந்து குர்ஆனின் வரிக்கு வரி வடிவமாய் வாழச் சொல்லி ரசூல் வழிகாட்ட வழிகாட்ட வாரத்திற்கு ஒரு முறை மாதத்திற்கு ஒரு முறை வருடத்திற்கு பல முறை என்று 23 வருடங்களாக சன்னச்சன்னமாய் ஆயத்துகளை இறக்கியது ஏன் தெரியுமா ஒரு ரசூல் இல்லாமல் இந்த உலகம் குர்ஆனை வைத்துக் கொண்டு வாழ முடியாது இதுல இவனுங்க குர்ஆனை விட்டுட்டு சரி வேற ரசூலை விட்டுட்டு குர்ஆனை மட்டும் வச்சு என்னடா பண்றானுங்கன்னு போய் விசாரிச்சா அங்க ஒரு ரெண்டு பேர் உட்கார்ந்துருக்கான் அவன் சொல்றத பண்ணிட்டு இருக்கானு முஹம்மது ரசூலுல்லாஹ் பின்பற்ற தேவையில்லையாம் அந்த குர்ஆனுக்கு இவன் சொல்லுகிற விளக்கம் போதும் என்று வாதிட்டு அதற்கு வெளிச்ச இருக்கிற ஒரு கூட்டம் என்னென்ன அந்த பத்திரிகைகளுடைய வாசகங்களை எல்லாம் கூட இருக்கு தெரியும் சொல்லுவதால் பல பேருடைய ஈமான் பலவீனப்பட்டு விடும் இன்னும் சொல்ல போனா தெரியப்படுத்தாமையும் இல்லாமல் யாராவது தவறில போய்விடுவார்களோ என்பதற்காகத்தான் இந்த கொள்கையை பேசுகிறோம் இல்லாவிட்டால் ஒரு கோணத்தில் யோசித்தால் இல்லாத ஒன்றை நாம் சொல்லி அறிமுகப்படுத்துவது போல் இருக்கிறதே என்று கூட யோசிக்க தோன்றும் ஆனால் இப்படி யோசித்து பல ஊர்களில் சென்னை வரை சொல்லுகிறேன் எக்கச்சக்கமான வாலிபர்கள் போய்விட்டார்கள் காலம் பூரா கட்டுப்பாட்டோடு அகலு சுன்னத்து ஜமாத்தில் இருந்த பசங்க இப்படி அதீசு வானான்ட்டு போன மாதிரி தெரியல போனவன் பூரா ஆல்ரெடி அது வானா இது வானான்ட்டு சொன்னவங்க தான் போனாங்க யோசிக்கவே பயங்கரமாக இருக்கிறது ஒரு குர்ஆன் ரசூல் இல்லாமல் ஒரு இஸ்லாம் ரசூல் இல்லாமல் அரபி மொழி படித்து அரபியை தாய்மொழியாக கொண்டவர்கள் கூட குர்ஆனை கரெக்டா விளங்க முடியல ரசூல் சொல்லித்தான் விளங்க முடிந்தது உலமாக்களிடத்தில் ஃபேமஸான ஒரு விஷயம் உண்டு அடிக்கடி நீங்களும் கேள்விப்பட்டிருக்கலாம் குர்ஆன்ல ஒரு ஆயத்து வந்தது இலக்கிய நயத்தோடு ஒரு ஆயத்து நோன்பு வச்சவங்க எதுவரையும் சாப்பிடலாங்கிறப்போ அல்லாஹ் ஒரு வார்த்தை சொல்லுவான் கருப்பு கயிறு வெள்ளக்கயிறா மாறுற வரையும் சாப்பிடுங்க அப்படின்னு வருது கருப்பு கயிறு குலு வஷ்ரபு ஹத்தா யதபய்யன லக்கும் அல் கைத்துல் அபியது மினல் கைத்துல் அஸ்வத் அப்படின்னு வந்துருச்சு ஒரு நபித்தோழர் அதி இப்னு ஹாத்தம் ரதியல்லாஹு அன்ஹு அவர் அப்பதான் இஸ்லாத்துல சேர்ந்திருக்கிற சஹாபி அரபு தாய்மொழி அவருக்கும் அரபி தெரியும் உண்மையாலுமே அந்த ஆயத்து இறங்கின உடனே நோன்பு சகுறு செஞ்சவர் பார்க்கலாம் கருப்பு கயிறு வெள்ளக்கயிறா மாற வரையும் சாப்பிடலான்னு தலகாணி கடியில் படுத்துக்கிட்டு கருப்பு கயிறு வச்சிருந்தாரா சாப்பிட வேண்டியது இடையில இடையில எடுத்து பார்க்க வேண்டியது கருப்பாக தான் இருக்கு திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு கருப்பாக தான் இருக்கு அது அப்படி பகல் பூரம் கருப்பாக தான் இருந்திருக்குது அப்புறம் ரசூல்லாட்ட வந்துட்டார் இல்லை குர்ஆனில் கருப்பு கயிறு வெள்ளக்கயிறாக மாறணும் வருது நானும் ஒரு கயிறு எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன் பகல் பூரா இன்னும் சகர் முடியவே இல்லை சாப்பிட்ருக்கேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு விளக்கம் சொல்வார்கள் இரவு பகலைத்தான் அல்லாஹ் அப்படி சொல்லுகிறான் இரவிலே இருந்து பகல் துவங்குமானால் அந்த சுபுகு சாதிக் என்று சொல்லுகிறவருடைய முதல் கட்ட வெளிச்சம் ஃபஜ்ருடைய பாங்கு சொல்லப்படுவதற்கு நேரத்தில் அடிவானத்தில் ஏற்படுகிற ஒரு வெளிச்ச கீற்று அந்த நேரத்திலேயே சகரை முடித்துவிட வேண்டும் என்று அரபு மொழியை தாய்மொழியாக கொண்ட ஒரு நபித்தோழருக்கு அந்த விளக்கம் தேவைப்படுதுன்னா இங்க தமிழியாசின் ஓதிட்டு இருக்கிற வள்ளல்களுக்கு என்ன விளங்கும் இவன் குர்ஆனை எடுத்து வச்சு தனியா குர்ஆன் போதுமா ரசூல்லா தேவையில்லையா அவங்க தகவல் கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு தானே வந்தாங்க அவங்களையும் பின்பற்றணும் நான் சொன்ன மாதிரி புக்கை பார்த்து சமையல் செய்யற கதை இதெல்லாம் நகைச்சுவையா சில பேச்சாளர்கள் சொல்லுவாங்க அவன் என்னமோ பாயாசம் காய்ச்சிருக்குன்னு புஸ்தகம் படிச்சு கடைசியில லாஸ்ட் வரியில இருந்துச்சான் அவன் காய்ச்சிக்கிட்டே இருந்திருக்கிறான் அதில் லாஸ்ட்ல ஏலம் போட்டு இறக்கவும்னு போட்டிருந்துருக்கு இவன் அங்க நின்றுக்கிட்டு பாயாசம் ஒரு தரம் பாயாசம் ரெண்டு தரம் பாயாசம் மூணு தரம்னு இருக்கான் என்ன கத்திட்டு இருக்கான்னு போய் பக்கத்தில் யாரோ கேட்டதுக்கு இந்த மாதிரி நீயே பாரு ஏலம் போட்டு இறக்கவும்னு போட்டிருக்க அப்படின்ட்டே அது ஏலக்காது நீ சொல் போடுற ஏலம் அல்ல குர்ஆனுடைய வார்த்தைகளை விளங்க ரசூல் இல்லாமல்
சஹாபாக்களால் கூட விளங்க முடியாது. வஹி இறங்குகிற காலத்தில் இருந்தவர்கள் அவர்கள், வஹியை எழுதியவர்கள் அவர்கள், வஹியை கொண்டு வந்த ஜிப்ரீலின் நேரடி தரிசனம் பெற்றவர்கள் அவர்கள், அவங்கனால கூட அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லாமல் ஒரு குர்ஆனுடைய ஆயத்தை விளங்கிவிட முடியாது. எத்தனை பேர் இப்படி தவறாக புரிந்தவர்கள் தெரியுமா? நல்ல அரபி தெரிஞ்சவங்க தான் அவங்கெல்லாம். தயம்மமனுடைய சட்டம் இறங்கிய போது சகோதரர்களே, குர்ஆன்ல தயம்மம் ஃபதயம்மமு சஈதா, மண்ணை நாடுங்கள், அதுதான் வாக்கியம். ஒது செய்யறதுக்கு தண்ணி இல்லைன்னா என்ன செய்யணும்? மண்ணை நாட வேண்டும். நாடி என்ன குத்து வச்சு உட்காந்துக்கிறதா? வீட்டுக்கு முன்னாடி மணல் கொட்டியிருப்பாங்க, தண்ணி இல்லை ஒது செய்யறதுக்கு, போய் உட்காந்துக்க வேண்டியதுதான். குர்ஆனில் அவ்வளவுதான் இருக்கிறது. எம்மு என்பதற்கு அர்த்தம் மண்ணை நாடுங்கள். நாடிட்டு என்ன செய்யணுங்கிறத எம்பெருமான் சல்லல்லா அலி செல்லம் சொல்லி தராம இந்த உம்மத்து விளங்க முடியாது. மண்ணுக்கு போகணும், அப்படி புளிது படிந்த இடத்துல அந்த மண்ணில் மணலில் அப்படி அடிக்கணும், முகத்தில் தடவணும், முகம் கை மட்டும்தான். சஹாபாக்கள் இந்த துவக்க நேரத்தில் இந்த ஆயத்து இறங்கினப்போ முழு விளக்கம் தெரியாமல் ஒரு பிரயாணத்தில் போயிட்டு இருந்தப்போ ஆகச்சிறந்த நபித்தோழர்னே வருது, அம்மார் இப்னு யாஸ் ரழியல்லாஹு அன்ஹு. அவருக்கு குளிப்பு கடமை ஆயிடுச்சு, காலையில் அவர் தொழுகணும். சக தோழர்கள்ட்ட கேட்குறார், குளிப்பு கடமை ஆயிடுச்சு, தண்ணி இல்லை குளிக்கிறதுக்கு, என்ன செய்யட்டும்னு. யாரோ ஒருத்தர் அவருக்கு தெரிஞ்ச அளவில் ஒரு பதில் சொல்லிட்டார், குளிக்குது, அதாவது ஒது செய்கிறதுக்கு தண்ணி இல்லைன்னா அவ்வளவுதான், மண்ணு தான், மண்ணு தான் தீர்வாக வந்திருக்குன்ட்டார். அவர் உடம்பு பூரா அப்படி பாலைவனத்தில் உருண்டுருக்கார், பூரா மண். அவர் விளங்கினது என்ன தெரியுமா? குளிக்க முடியலன்னா, ஒது செய்ய முடியலன்னா ஒதுவுடைய பார்ட்டில் மட்டும் மண் தடவலாம், குளிக்க முடியலன்னா உடம்பு பூரா மணலை தடவிட்டு பிரயாணக்குழு திரும்பி வந்தபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார், யா அவ்வார், யா அம்மார், ஹல் தவாஅக்த கமா தவாஅக்தில் ஹிமார், என்ன கழுத புரள்ற மாதிரி புரண்டுட்டு வந்த மாதிரி தெரியுது அப்படின்னு நகைச்சுவையாக கேட்டாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்புறம் கூப்பிட்டு, எந்த டைமும் இப்படி உடம்பு முழுக்க உருள்ற மாதிரி எல்லாம் இல்லை என்று விளக்கம் கொடுப்பார்கள். இன்றைக்கு வரை சவால் விட்டு சொல்லலாம், ஒரு தயம்முடைய சட்டமோ, ஒரு தொழுகையின் ரக்காத்துகளின் சட்டமோ, ஒரு ஹஜ்ஜினுடைய உற்பிரிவுகளின் சட்டமோ, ஒரு ஜகாத்தினுடைய அளவுகளின் சட்டமோ, மார்க்கத்தின் எந்த சட்டமும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லாமல் இந்த உலகத்தால் விளங்க முடியாது. முஹம்மது ரசூலுல்லாவை மறுக்கிறங்கிற பேர்ல இவன் எத்தனை பேர் இன்னைக்கு வரைக்கும் நீங்க குர்ஆன் எடுத்து படிங்க, உங்களுக்கு விளங்கிருமான்னு பார்க்கலாம். சில இடங்கள்ல இருக்கு, என்ன பேருன்னு கடைசி வரையும் குர்ஆன்ல இல்லை. ஒரு இடத்துல குர்ஆன்ல வருது, இந்த தூபா இலல்லா, அந்த ரெண்டு பெண்களும் தௌபா செய்தால். எந்த ரெண்டு பெண்கள்? 30 ஜுசுலையும் கிடையாது. நீங்க வந்தாகணும் ஹதீஸுக்கு, அங்க போய் கேட்கணும், இது யாரு, எந்த ரெண்டு பெண்களை பத்தி இப்படி வருது. போருக்கு போகாத அந்த மூணு பேர், எந்த மூணு பேர்? நீ வந்து ரசூலுல்லாவிடம் கேட்க வேண்டும், ஹதீஸில் கேட்க வேண்டும், கடைசி வரையும் குர்ஆன்ல எந்த மூணு பேர்னு இல்லை. சொல்ல போனால் இந்த தலைப்புகள் குறித்து பேசுவதற்கே கூச்சமாக இருக்கிறது. காரணம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லாத ஒரு இஸ்லாமை எவ்வளவு வழிகட்டவனாக முட்டாளாக இருந்தால் இதையெல்லாம் கூட இன்றைக்கு கொள்கையாக வைத்திருப்பான்.